காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் செவிலிமேடு பாலாற்றின் அருகே கனரக வாகனம் பழுதாகி நின்றதால் நீண்ட தூரத்திற்கு வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலிருந்து இறங்கி காஞ்சிபுரத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து திண்டிவனம், பாண்டிச்சேரி, வந்தவாசி, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை பயன்பட்டு வந்தது. இந்நிலையில் செவிலிமேடு பாலாற்றி மேம்பாலம் அருகே கனரக வாகனம் பழுதாகி நின்றதால் அப்பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கீழம்பி புறவழி சாலையாக வரும் வாகனங்கள், காஞ்சிபுரத்திலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் வாகனங்கள், திண்டிவனம் செய்யாறு பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்கள் என 200+ மேற்பட்ட வாகனங்கள் மூன்று புறமும் நீண்ட வரிசையில் நின்று நெரிசலில் சிக்கியுள்ளது. காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் சிலர் பழுதாகி நின்ற வாகனத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து ஒருவழி பாதையாக செல்லும் நிலையில் வாகன ஓட்டிகளிடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இது மட்டுமில்லாமல் திண்டிவனம் செய்யாறு பகுதியிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் வந்த பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை எடுத்து பேருந்திலிருந்து இறங்கி நடைபயணமாக காஞ்சிபுரத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். கடந்த ஒரு மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் இச்சாலையில் காணப்பட்டு வருவதால் கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு மற்றும் பழுதடைந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.